ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே தமிழ். நம்ம இன்றைக்கி பிஎம்டபிள்யூ 320D மேனுவல் கியர் எப்படி மூவ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் ரொம்ப நாளாக எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், டைமே கிடைக்கல, இப்போ டைம் கிடச்சிது. இது பிஎம்டபிள்யூ 320D 2018 மாடல் வண்டி தான், கொஞ்சம் ஓல்டு மாடல் வண்டி தான். இந்த காரில் இப்போ வந்து நீங்கள் மேனுவல் கியர் போடணுன்னா ஃபஸ்ட்டு பிரேக் பிடிச்சி வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கியர் பெடல் வரும், கியர் பெடலில் நீங்கள் டைரெக்டாக மேனுவல் அப்படியே லெஃப்டில் மூவ் பண்ண முடியாது. பட்டன் ப்ரெஸ் பண்ணி டீயில் ட்ரைவில் கியர்னால் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்து நீங்கள் லெஃப்டில் மூவ் பண்ணால் தான் வந்து அது வந்து மேனுவல் கியருக்கு, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் செட்டப்புக்கு மூவ் ஆகும். ஒன்ஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் செட்டப் மூவ் ஆன உடனே உங்களுக்கு டேஷ்போர்டில் S1 அப்படின்னு வரும். இதான் வந்து மேனுவல் கியரோட ஃபஸ்ட்டு கியர். இந்த S1 வருது பார்த்தீங்களா, இதுதான் மேனுவல் கியரோட ஃபஸ்ட்டு கியர். அப்படியே நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தால் வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், வண்டி டக்குன்னு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க, வண்டி ஃபஸ்ட் கியர் அப்படியே போயிடும். அடுத்தது மறுபடியும் நீங்கள் செகண்ட் கியர் மூவ் பண்ணணும். அடுத்தது கொஞ்சம் தூரம் போய்ட்டு பிம்பளை தேர்ட் கியர் ஃபோர்த் கியர்னு சொல்லி கிளச் பிடிக்க, கிளச் பிடிக்க முடியாது, ஏன்னா கிளச் இல்லாத வண்டி கிளச் நீங்கள் டக்கு டக்கு டக்குனு ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்து எடுத்து கியர் மாட்டிக்கிட்டு போகலாம். அப் டு 8 கியர் வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு கியர் S1 தான் வரும், அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மூவ் பண்ணோடனே ஃபஸ்ட் கியர் வந்துடும். செகண்ட் கியருக்கு M2 வரும், அடுத்து M3, M4, M5, மேனுவல் 1, 2, 3, 4, 5 அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். S1 வந்தோடனே நீங்கள் ஆக்சிலேட்டர்னு கால் எடுத்தாலே வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு M2, M3 போடலாம். அப் டு M8 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு 8 கியர் இந்த வண்டியில் மேனுவலில் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டீரிங்க்கு பின்னாடி இருக்க கியர் சின்ன சின்ன கியர் பெடல் இருக்குது பாருங்கள், இதை ரைட் சைடில் இது லெஃப்ட் சைடில் ப்ரெஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரைட் சைடில் ப்ரெஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இந்த ரேஸ் வண்டி எல்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி கியர் செட்டப்பை நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மேனுவல் கியரை அந்த மற்ற கியர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும்னு இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த ஸ்டீரிங்க்கு பின்னாடி இருக்க கியர் பெடலையும் நீங்கள் யூஸ் பண்ணி வண்டியை மூவ் பண்ணிக்கலாம். இது ரிவர்ஸ் கேமரா, இது மேனுவல் கியர்லேருந்து டைரெக்டாக ரிவர்ஸ் வராது, மேனுவல் கியர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போட்டு தான் நீங்கள் வண்டியை மூவ் பண்ணணும். ரிவர்ஸ்ன்றது ரிவர்ஸ் அந்த பார்க்கிங் நியூட்ரல் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் செட்டப்பில் தான் வரும், மேனுவலுக்குன்னு தனியாக கிடையாது. அது மாதிரி வண்டியை நீங்கள் மேனுவல் கியரில் வச்சு ஆஃப் பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது, டக்குன்னு வண்டி கியர் நம் ஆட்டோமேட்டிக்காக அது பார்க்கிங்க்கு வந்துடும். இந்த பார்க்கிங் ப்ரெஸ் மேனுவலில் இருக்கும்போது இந்த பார்க்கிங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கியர் பெடல் வந்து டக்குன்னு மூவ் ஆகும், உங்களுக்கு மூவ் ஆகிட்டு நியூட்ரல் வந்து நிற்கும். அதையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம், உங்களுக்கு அது எடுத்து காட்டுறேன். இப்போ வண்டி பார்க்கிங்கில் இருக்குது, இப்போ ட்ரைவ் போட்டு ட்ரைவ்ன்றது நீங்கள் நார்மல் ட்ரைவ் வச்சு ஆக்சிலேட்டர் கால் அடித்தாலும் வண்டி போக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கியர் சேஞ்சிங் டைமிங் பார்த்தீங்கன்னா ஹாஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு நெக்ஸ்ட் கியர் மாதிரி வண்டி பிக்கப் ஆகும். என்ன தான் பிஎம்டபிள்யூ காராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்தவொடனே ஒரு செகண்ட் ஆடி உட்காந்து எந்திரிக்கும் பார்த்தீங்களா அந்த ஆட்டோமேட்டிக்கில், அது இந்த வண்டியிலையும் இருக்கும். ஆனால் அந்த நம்ம ஒரு மாறுதி வண்டி மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது, 1 செகண்ட், 2 செகண்ட்ஸ்லாம் எடுக்காது, கொஞ்சம் செகண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், 9 செகண்ட்ஸில் மூவ் ஆகும். ஆனால் அந்த இது உங்களுக்கு நல்லா தெரியும் மூவ் ஆகிறது, ஷிஃப்டிங் நெக்ஸ்ட் கியர் வந்து மூவ் ஆகி எடுப்போகிறது தெரியும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கியர் மாத்திர டைம் பொறுத்து தான் அது மாறுறது இருக்குது. இப்போ வந்து வண்டி வந்து மேனுவலில் இருக்குது, மேனுவல் கியர் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இப்போ இருக்குது. இப்போ வந்து இதில் பார்க்கிங் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கியர் பெடல் வந்து இதுக்கு வரும் பாருங்கள், மூவ் ஆகிடுச்சு பாருங்கள், பார்க்கிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் மேனுவல் கியர்லேருந்து அப்படியே ஆஃப் பண்ணால் கூட ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது, டக்குன்னு இதே மாதிரி கியர் கியர் நாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு மூவ் ஆகிட்டு நின்றுடும், நியூட்ரல் வந்து நின்றுடும். அதுவும் நீங்கள் பண்ணலாம் இந்த வண்டியில், நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் வண்டியை மேனுவல் வச்சு ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணோடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், டக்குன்னு இந்த கியர் பெடல் வந்து நியூட்ரல் வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டு அது ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான்.